எண்ணிக்கையில் சரிவாதிக்கு மேலாக பெண்கள் இருக்கிற பட்சத்தில் அந்த பெண்கள் நினைத்தால் தமிழகத்தின் தலையெழுத்தை திருத்தி எழுத முடியும். எல்லாருக்கும் ஆனா வந்த பிறகு என்னாச்சு? உன் தலை என்ன, உன் தகுதி என்ன அப்படின்னு கேள்வி கேட்க தொடங்கிட்டாங்க. நாங்க வந்தோம் மதுக்கடையெல்லாம் நிறுத்திடுவோம், விதவை பெண்களை பார்த்தால் தமிழகத்திலேயே அதிக இளம் விதவைகள் இருக்கின்ற மாநிலம் இதுதான், இந்தியாவிலேயே அதிக இளம் விதவைகள் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு தான் சொன்னது யாரு சொல்லிட்டு அந்த அக்கா என்ன செய்து நல்லா சந்தோஷமா ஃபேக்டரியை வச்சு சரக்கு தயாரிச்சு இன்னைக்கு இலக்கு 600 கோடி, தீபாவளிக்கு இலக்கு 700 கோடி என்று இலக்கு வைத்து நிர்ணயித்து ஓடிக்கொண்டிருக்கார். மது விளக்குக்கு எதிராக தொடர்ந்து களத்தில் நிற்கின்றது பாட்டாளி மக்கள் கட்சி. ஏன் என் பிள்ளைங்க இன்னைக்கு தாலி எடுத்துட்டு உட்காரக்கூடாதுன்னு யோசிச்சுட்டு இருக்கான். சிவகாசியில் 8 மதுக்கடைகளை மூடிய பிறகு 9வது மதுக்கடையை அடித்து நொறுக்கி தீ வைத்து விட்டு 14 நாட்கள் சிறையில் இருந்து விட்டு வருகிறாங்க. இந்த மது ஒழிப்பு போராட்டத்தின் ஒவ்வொரு போராட்டத்தின் போதும் பாட்டாளி மக்கள் கட்சியோடு துணை இருந்தது வடக்கே வன்னியரும் தெற்கே தேவேந்திரம் என்ற முழக்கத்திற்கு அடிப்படையாக இருந்த தமிழக மக்கள் முன்னேற்ற கட்சி முழுக்க முழுக்க எங்களோடு உடனே. ஆனால் இன்றைக்கு எல்லா விதத்திலையும் ஏமாந்துட்டு உட்கார்ந்துருக்கிறோம். சரி தமிழகளை விடுங்க, திண்டுக்கல் என்ன வழக்கு? முதல்ல எம்பி ஆனவர் எங்க போனாலே தெரியாது, ஏன்னா போன தேர்தல எங்க பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் தான். எதிர்த்து நின்றவர் என்னென்ன செலவழிச்சாருன்னு பயந்து போயிருக்கோம். செலவழிச்சாரு சொன்ன உடனே தான் முக்கியமா ஒண்ணு சொல்லணும். நத்தம் பகுதியில இருந்துதான் பாரதிய ஜனதா கட்சியின் பொறுப்பாளர் சுரேஷ் அவர்கள் பேஸ்புக்ல பார்த்தேன், அவர் எனக்கு யாருமே தெரியாது, எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் துண்டிச்சிட்டு போட்டு வாங்கனைக்கு ஓட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறார். உங்க வேட்பாளராக இருக்கக்கூடிய வழக்கத்தில் மாறுபாகினாலோ கண்ணியம் தவறி எந்த விவாதத்திலும் நாங்கள் இருவரை பண்ணிருக்கிறோம். மரியாதைக்குரிய ஐயா நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக இந்திய நாட்டை ஆள வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் உயர்ந்த எண்ணத்திற்கு சொந்தக்காரர் ஐயா மோடி அவர்கள், அவருடைய ஆளுமை திறன், அவருடைய அந்த அரசியல் பண்பு என்பது ஒட்டுமொத்த உலகத்தையும் இன்றைக்கு கவனிக்க வைக்கிறார். இந்திய ஜனநாயக கூட்டணியை இந்தியா முழுவதும் உங்களுடைய அனுபவத்தை கொண்டு நீங்கள் வழிநடத்த வேண்டும் என்று மருத்துவர் ஐயா அவர்களை சொன்னார். இதை விட ஒரு உயர்ந்த வார்த்தையை ஒரு கூட்டணி கட்சி தலைவர். அடுத்தபடியாக நமது கூட்டணி கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் கே எஸ் வேலு அவர், அடுத்தபடியாக நமது கூட்டணி கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் கே எஸ் வேலு அவர். தர்மபுரி வந்து கொண்டே தான் நிற்பேன், இங்கே தான் எங்கள் வீடும் இருக்கிறது. தர்மபுரி வந்து என்னுடைய
சொந்த ஊர் மாறி அப்படின்னு சொல்லிட்டு நான் சென்னையில எந்த மீட்டிங் போனாலும் சொல்லிட்டு சமீபத்தில் ஒரு 15 நாட்களுக்கு முன்னால் கூட ஒரு சென்னை பல்கலைக்கழகத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ், அதாவது ஒரு சர்வதேச கருத்தரங்கம் நடந்தது. அங்கே சொல்கிறேன் நான், தர்மபுரி இஸ் மை செகண்ட் ஹோம் டவுன், நான் பிறந்த ஊர் மாதிரி தான் அது அப்படின்னு சொல்கிறேன். நான் பிறந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா வட ஆற்காடு மாவட்டத்தில் இருக்குது, காஞ்சிபுரம் பக்கத்தில். அதுவும் இந்த மாதிரி ஒரு கிராமங்கள் தான், ஒரு விவசாய கிராமம் தான், எங்கள் தாத்தாலாம் விவசாயி தான். அந்த ஊர் கூட நான் வருஷத்துக்கு ஒரு 3 நாள் கூட தான் போவேன். இங்கே நான் 3 நாள் 30-40 முறை அவர்கள் மீனாக கடலில் கலக்கப்படும் அந்த உபரி நீர், மிச்ச நீர், மிகை நீர் தான் நம்ம கேட்குறோம். அந்த மிகை நீரை தேக்கி வைக்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு சிஸ்டம் வேணும். அதுதான் வந்து இந்த நீரேற்று அப்படின்ற ஒரு டெக்னாலஜி, அந்த தொழில்நுட்பம் மூலமாக அதை எப்படி கொடுனா அதுக்கு ஒரு நிதி ஒதுக்கீடு செய்தால் அந்த உபரி நீரை நம்ம மாவட்டத்தை தேக்கி வச்சோம்னா அது போய் ஏரி குளங்கள் கண்மாய்களில் போய் தேங்கிடும். தேங்கிறதுனா நிலத்தடி நீர் நமக்கு நல்லா இருக்கும், நமக்கு வந்து வெயில் காலத்துலேயோ வறட்சி காலத்துலேயோ அந்த நீர் பயன்படும். இது ஒரு 3 டிஎம்சி இருந்தாலே போதும், எத்தனையோ டிஎம்சி தண்ணியில் வீணாக கலக்குது. நமக்கு தேவை ஒரு 3 டிஎம்சி அதை தேக்கி வைத்ததற்கான ஒரு நீரேற்று சிஸ்டம், ஒரு நீரேற்று தொழில்நுட்பம் இருந்ததுன்னா யாரையுமே தண்ணிக்காக எஞ்ச வேண்டியதே கிடையாது. நம்மளுடைய மாவட்டமும் வந்து வளர்ச்சி அடையும். ஏன்னா ஒரு விவசாய மாவட்டம், நீங்கள் வந்து நிறைய தக்காளி, புளி, மாம்பழம் போன்ற எத்தனையோ விஷயங்கள், அதாவது மரவள்ளி கிழங்கு, இதெல்லாம் நிறைய வருது. அதுவும் குறிப்பாக சிறுதானியங்கள் அதிகமாக விளையக்கூடிய மாவட்டமாக தர்மபுரி இருக்குது, சாமை அதிகமாக விளையக்கூடிய மாவட்டம். இப்போ இதெல்லாம் இருக்கும் பொழுது நம்ம தண்ணி இல்லாததுனால தான் நம்மளுடைய மகன்கள், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் எங்கே இருக்கிறாங்க, யாராவது நம்மளோட மதிப்பே இருக்காங்களா? ஒரு 3 லட்சம் பேர் வெளியில் இருக்காங்க, வெளியில் போய் வேலை செய்கிறாங்க. ஒன்று அவங்க வீடு, அவங்க குடும்பம், அவங்க உற்றார் உணவர், அவங்க படித்த பள்ளிக்கூடம், அவங்க கூட சாமி கிட்ட கோவில், அதை எல்லாத்தையும் விட்டுட்டு ஏதோ ஒரு கர்நாடகாவில் இருக்கிறாங்க, கோயம்புத்தூரில் இருக்கிறாங்க, திருப்பூரில் இருக்கிறாங்க, ஈரோட்டில் வேலை செய்கிறாங்க. அப்போது மனைவி மக்கள் தனியாக இருப்பாங்க, இதெல்லாம் ஒரு இதெல்லாம் நிறைய பிரச்சனைகள். அப்படி இருக்கும்பொழுது இந்த ஏன் இங்கே விவசாயம் இல்லை, அவர் நில உரிமையாளர்களாக இருந்தும் அத்திமூர் கிராமம் கணேசபுரத்திலே வாழ்கின்ற உங்கள் அனைவருக்கும் உங்கள் பாதத்தை தொட்டு திருகிராம் கோபி மாம்பழம் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொண்டு யோசிங்க, நம்மளை எப்படி கீழ்த்தரமாக நினைக்கிறாங்க, என்ன சொன்னாலும் நம்புறோம் நம்ம, அதுதான் அவங்களுக்கு சாதகமாக போச்சு. இந்த தேர்தலில் நாங்கள் உங்களை நம்பி நிற்கிறோம், ஆனால் அவங்க பணத்தை நம்பி நிற்கிறாங்க. பணத்தை நம்பி நிற்கிறாங்கன்னா என்ன, என்ன சொன்னாலும் ஏமாத்திட்டு பணத்தை கொடுத்தா இது ஓட்டு போடுற கூட்டம், இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்ற எண்ணம் குறைக்கிறேன்னா குறைக்கல. ஆனால் இப்போ என்னன்றான், 25 ரூபா குறைக்கிறான்றான். யார் முட்டாள், நம்ம என்ன அவ்வளோ கீழ்த்தனமாக போயிட்டோம், அவ்வளோ கேவலமாக போயிட்டோம், யோசிக்கணுமா? யோசிக்கிறாங்க, யோசிச்சுப்பா. இதெல்லாம் தாண்டி நம்ம சமூக நீதிக்காக போராடுறோம். இடஒதுக்கீடு யாருக்கு கேட்குறோம், எல்லாருக்கும் கொடுங்க, எங்களுக்கும் கொடுங்கன்னா கேட்கும். நேற்று இந்த மாவட்டத்தோட அமைச்சர் செஞ்சியில் வந்து பேசுகிறாரு, என்ன பேசுகிறாரு, எதுக்கு இந்த வன்னிய மக்களுக்கு 10 புள்ளி 5 ஏன் கொடுக்கணும், அவங்க ஏற்கனவே 30% அனுபவிக்கிறாங்க, யார் யார் 30% அனுபவிக்கிறது, 30% எங்கே பிரச்சனை. இந்த தேர்தலில் நம்ம எல்லாத்துக்கும் கடைசியாக ஒரு வெறுப்பு இருக்கு பாருங்க, அந்த வெறுப்பை 19ஆம் தேதி எங்கே காமிக்கணும், ஓட்டு பூத்தில் மாம்பழத்தில் எடுத்துமே குத்தணும். ஏன்னா நம்மளை இத்தனை வருஷம் ஏமாத்துறோம், இப்போ நம்ம அவனை ஏமாத்த போகிறோம். எப்படி ஏமாத்த போகிறோம், எவ்வளோ வேணாலும் காசை கொடு, எங்கள் வீட்டு காசு எவ்வளோ வேணாலும் கொடு, கொடுக்குற காசை வாங்கிக்கிட்டு ஓட்டை எங்கே போடுவோம், மாம்பழத்தில் போட்டு மீண்டும் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக பாரத பிரதமராக ஆக்கியே தீர்வோம். அன்னைக்கு இருக்குது பாரு உனக்கு மரணடி. மோடி வந்து அப்படி இருந்தார், அவருக்கு கைகோப்பதற்கு இன்னைக்கு யார் இருக்கிறா, நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் இன்னைக்கு அவருடன் கைகோர்த்து ஒட்டு மொத்தமாக உனக்கு சாவமணி அடிக்கிறதுக்கு காமிட்டார். சொல்லுங்க, அரசாங்க விதி இருக்கு, விதவைகளுக்கு முதல்ல கொடுக்கணும்னு, அந்த விதவை போய் கேட்டால் கூட 5 லட்சம் கொடுக்க கேட்குறான். அதான் காசு வச்சிருக்கிறவன் தான் எம்பி ஆகணும், எம்எல்ஏ ஆகணுன்ற நிலைமை மாறுமா மாறாதா? ஏன்னா இந்த மக்கள் காசுக்கு ஓட்டு போட மாட்டாங்க,
யார் நல்லது பண்றாங்களோ, யார் அப்பழுக்கட்டு இல்லாம கை சுத்தமா இருக்குதோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்கிற நிலைமைய நம்ம தான் உருவாக்கணும். விற்காதீங்க, விற்றனா ஓட்டை வைக்கிறதுக்கு சமம் இல்லை, நம்ம பிள்ளைகளோட எதிர்காலத்தை வைக்கிறதுக்கு சமம் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு மீண்டும் ஏமாந்து கோழியாக ஏமாந்து விட முடியாது. அதை முறை ஜெயிக்கிறீங்கன்னா யார் ஓட்டு போட்டா? இந்த மக்கள் போட்டு தானே ஜெயிச்சாங்க. அப்ப இந்த மக்களுக்கு எப்படி துரோகம் செய்ய தோணுது? வாழ்வு முன்னேறவே கூடாது. நம்மளா ஒரு நல்ல மனுஷனை தொலைச்சிட்டு இருந்தா நம்ம போராடி இருப்போம். நான் 26 வயசுல எம்எல்ஏ, 26 வயசுல செஞ்சு தொகுதியில் போய் நின்னேன். அன்னைக்கு அந்த மக்கள் உங்களை மாதிரி தான் அப்படியே வரவேற்று என்னை எம்எல்ஏ வாக்குனாங்க. அன்னைக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு போராடி யாரும் செய்ய முடியாத திட்டங்கள்லாம் அந்த தொகுதிக்கு கொண்டு வந்து கிட்டத்தட்ட 116 கோடி ரூபாய்க்கு திட்டத்தை கொண்டு வந்து சேர்த்தேன் அந்த தொகுதிக்கு. இத்தனைக்கு ஆளுங்கட்சி கிடையாது. ஆனால் பேசி சட்டமன்றத்தில் பேசி போராடி பெஞ்சு தட்டுறது மட்டும் வேலையல்ல, தேவையான விஷயங்களை கேட்டு வாங்கிட்டு வந்தோம். நம்மளுடைய தலைமுறை இந்த மாதிரி கையேந்திக்கிட்டு நிற்க கூடாது, தலை நிமிர்ந்து நெஞ்ச நிமித்திட்டு வாழணும். ஊழலுக்கு எதிரான ஒரு விஷயத்த உடைக்கணுன்றதுக்கு மாம்பழம் சின்னத்தில் வாக்களிங்கள், வெற்றி பெற வைங்கள். உங்களை நம்பிதான் நாங்கள் தேர்தலில் போட்டிருந்தோம். எதிர்க்க நிற்கிறவங்களா பணத்தை நம்பி நிற்கிறோம். நாங்கள் பணத்தை நம்பல, மனுஷங்களை தான் நம்புறோம். ஒண்ணு சேர்ந்து இந்த தேர்தலை சந்திச்சு நம்ம ஜெயிக்கணும். அப்படி ஜெயிச்சா கிட்டத்தட்ட 2018 இருந்து ஒரு பெரிய போராட்டத்தில் இருக்காங்க. அதே ஐயா ஓபிஎஸ் அவர்களும் அமமுக அவர்களும் ஒரு மீட்டெடுக்கும் போராட்டத்தில் இருக்காங்க. அண்ணா திமுகவை மீட்டெடுத்து அவங்களுக்கு கொடுக்கலாம். அதுக்கும் இந்த கூட்டணி தான் உறுதுணையா இருக்கும். எல்லாரும் சேர்ந்து மாம்பழம் சின்னத்துல ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு அனுப்புனா டெல்லியில சபாநாயகர் ஹிந்தி பேசுறவங்களா இருந்தா ஹிந்தியில பேச முடியும், இங்கிலீஷ் பேசுறவங்க தைரியமா நல்ல இங்கிலீஷ்ல பேச முடியுங்கிறது மட்டும்தான் வித்தியாசமா. தவிர நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து மக்களிடம் சென்று மாமல்லசனத்தை சேர்த்து நம்ம ஜெயிச்சா நான் உங்களுக்காக வேலை செய்வேன், உங்களுக்கு உண்மையா இருப்பேன், உங்க கௌரவத்தை மீட்டெடுக்கிறதுக்காக உழைப்பேன், திட்டங்களை கொண்டு வந்து உண்மையா சேர்த்துவேங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. நீங்க உங்க எல்லாருக்கும் காலையும் தொட்டு கேட்கிறேன், தயவு செஞ்சு ஒன்றிணைந்து வேலை செஞ்சு நம்ம மாம்பழ சின்னத்தில் இந்த தேர்தலை ஜெயிச்சு பாரதம் பிரதமர் 3வது முறை அங்கு ஆட்சி அமைக்க பிரதமராக நம்ம உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன்.